ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து வெண்பொங்கல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேவையான பொருட்கள்: பச்சரிசி ஒரு கிளாஸ், பாசிப்பயிறு ஒரு கிளாஸ், கருவேப்பிலை, ஜீரகம், மிளகு. மிளகை வந்து நான் எப்படி நுணுக்கி வச்சுருக்கேன். முந்திரி தேவையான அளவு. இப்போ நம்ம வந்து பச்சரிசியையும் பாசிப்பயிரையும் போட்டு நல்லா கழுவிடலாம். ஒரு கிளாஸ் அரிசிக்கு வந்து 2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம 1 கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்தோம், அதுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி. டோட்டலாக வந்து நம்ம வந்து 3.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை விசில் போட்டுடலாம். 4 to 5 விசில் வைங்க, வச்சுட்டு பார்ப்போம். பாருங்கள், ஓப்பன் பண்ணலாம். நம்ம சூப்பரான பொங்கல் இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு நம்ம தேவையான அளவு நெய் போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு நெய் தான் போடணும்னு இல்லை, நீங்கள் எண்ணெய் இருந்தால் கூட ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம நெய் போட்டாச்சு. நெய் நல்லா உருகுனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க தாளிப்பு ஐட்டத்தை ஆட் பண்ணிடலாம். முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு நம்ம வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. மிளகு எதுக்காக நுணுக்கி வச்சுருக்கோம் அப்படின்னா, குழந்தைங்க வந்து மிளகுலாம் முழுசு முழுசாக இருந்துச்சுன்னா எடுத்து வெளியே போட்டுருவாங்க. அதே நம்ம இப்படி நுணுக்கி போட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த மிளகோட காட்டம் வந்து உள்ளே போகும், அதுக்காக தான். இப்போ இது வந்து நல்லா பொரிஞ்சதும் நம்ம வந்து பொங்கல் கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம டேஸ்டியான வெண்பொங்கல் ரெடி. இது வந்து சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.